கிண்டில் பென் டு பப்ளிஷ் இந்த போட்டிக்கு வந்து ஒரு மூணு நாவல் எழுதியிருக்கோம். இப்போ கதைங்கிறது ஒரு சாக்கு, பரிசு அப்படிங்கிறது ஒரு சாக்கு, எதெல்லாம் தெரியாமல் நம்ம பொழப்பு நாறி போச்சோம். என்ன நான் பல முறை சொல்லியிருக்கேன், பிச்சை எடுத்தேன், பிச்சை எடுத்தேன், ஊர் ஊராக ஓடினேன், ஒவ்வொரு வாடகை வீட்லையும் 10 நாள் 15 நாள்லாம் கூட காலி பண்ணி ஓடியிருக்கேன் அப்படின்னு. இப்போ அதுக்கெல்லாம் எதெல்லாம் காரணமாக இருந்ததோ அந்த காரணங்களை எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதான் ஸ்டஃப்பு. அந்த ஸ்டஃப்பை கொடுக்கறதுக்கு கதை ஒரு சாக்கு, அவ்வளோதான். சுகர் கோட்டிங் மாதிரி உள்ளே இருக்கிற மேட்டர் வந்து என்னடான்னா ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரி. அப்படி மூணு நாவல் எழுதணும். இதில் பொதுவாக இப்போ அதை நாம் வந்து கோழங்கித்தனமாக ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போட்டா அதுக்கு 50-60 லைக் வரும். நான் வந்து என் பொழப்பை விட்டுட்டு என் பொழப்பை விட்டுட்டு விட்டுட்டுன்னா டில்லை விட்டுறது இல்லை, அதையும் பார்த்துக்கிட்டு ராத்திரியும் பகலும் ராத்திரியும் பகலும் அதில் வேறு டச்சு விட்டு போச்சு. மொதல் நாவலுக்குன்னா டங்குவார் கிழிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து பழைய அந்த டெக்னிக்கெல்லாம் வந்துருச்சு, அது வேற கதை. மூணு நாவல் எழுதி அதுக்குண்டான லிங்கை கொடுத்து இதை ஷேர் பண்ணுங்கப்பா, படிங்கன்னு கூட கேட்கல, படிங்கன்னு கூட கேட்கல, இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க, யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க படிச்சுக்கிட்டான் அப்படின்னு பல பதிவுகள் போட்டுக்கிட்டு வந்தோம். ஆனால் ஷேர் பண்ணால் செலவாயிருதுன்னு நினைக்கிறாங்களா அது என்ன தெரியல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டான். இப்போ வந்து இந்த மூன்று நாவல்கள், இப்போ மொதல் நாவல் வந்து இது பாருங்க, ரேப்பர், இது வந்து எம்ஓய் அப்படின்னு ஒரு நாவல். இப்போ பொதுவாக வந்து இந்த தாய் மகன் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹிப்பாக்ரட்டிக்காக அது ஒரு மாதிரி போலித்தனமாக தான் வரும் எல்லா கதையிலையும் எல்லா சினிமாவிலையும். நான் வந்து ஓரளவுக்கு ரத்தமும் சதையுமா ஒரு தாயையும் ஒரு மகனையும் இந்த நாவலில் உழவ விட்டு அப்படியே இந்த நாட்டு நடப்பையும் டச் பண்ணிக்கிட்டு எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து மதனோற்சவம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு டாக்டரேட் வரணும், என்ன டாக்டரேட் வரணும், அந்த அளவுக்கு மேட்ரை கொடுத்துருக்கோம் இதில். அதாவது மனிதர்களுடைய செயல் எண்ணம் அதுக்குண்டான மூல காரணம் என்ன, அதை வந்து சும்மா ஒரு கதையை வச்சுக்கிட்டு சும்மா கதை பண்ணாம கதை பண்ணாம அதே நேரத்தில் போர் அடிக்காம ரொம்ப சாலாக்காக கொண்டு வந்திருக்கேன். அது அந்த ரெண்டாவது நாவல். மூன்றாவதாக இது பாருங்க, இது வந்து ஒத்த தோட்டம், இது வந்து கிரைம், கிரைம் இறங்கி அடிச்சிருக்கோம். ஆனால் ஒன்று இதுலையும் இதுலையும் சூப்பர் மெசேஜ், சூப்பர் மெசேஜ் கொடுத்துருக்கோம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க அப்படின்னு வரும். ஒரு மனிதனுடைய புத்தி அதை வேணும்னா வந்து ஏமாத்தலாம், ஏமாத்தலாம், விட்றா 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 ஊர் உலகத்தில் யாரும் பண்ணல பரவாயில்ல விட்றா 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 அப்படின்னு அந்த புத்தியை வந்து சமாளிக்கலாம் தப்பு செஞ்ச பிறகு. ஆனால் மனசை வந்து ஏமாற்ற முடியாது, அந்த மனசு வந்து உங்களை தண்டிச்சிடும். அதைத்தான் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக லாஜிக்கலாக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மூன்று நாவல்களுடைய அந்த கிண்டில் லிங்க்கையும் தரேன், இப்பயாச்சும் ஷேர் பண்ணுங்கள்.